அன்பு சொந்தங்களை, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பிரகாஷ் என்கிற இளைஞருடைய கையை முறுக்கக்கூடிய அந்த போக்குவரத்து காவலர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது சென்னையில் நாங்கள் எங்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய தியாகராய நகரில் பட்டப்பகையில் ஏப்ரல் 4ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம். அவர் ஹெல்மெட்டை வைத்திருந்தார், அதை அணியாமல் தனது சகோதரியிடம் கொடுத்திருந்தார். அதற்குள்ளாக ஏன் ஹெல்மெட்டை அணியவில்லை என்கிற பெயரில் இறக்கியவர்கள் அவரை படம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அவரை மட்டுமல்ல, அவருடைய சகோதரியை படம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தாயை தாக்கி இருக்கிறார்கள். அந்த காட்சியிலே அவருடைய தாயார் சத்தம் எழுப்புகிற, அந்த சங்கீதா என்கிற அவருடைய தாயார் சத்தம் எழுப்புகிற காட்சி இருக்கும். இதற்கு எதிராக சமீபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மக்கள் அமைப்புகள் போராட்டம் நடத்தி இருக்கின்றன. போராட்டம் நடத்திய 16 பேரையும் அந்த தியாகராய நகர் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு தான் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய அமைப்பாளர்களில் ஒருவரான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்த ஸ்ரீலா மனோகர் இப்போது நேரலையில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் ஸ்ரீலா. இந்த சம்பவம் பற்றி நான் அந்த வீடியோல இருந்துள்ள விஷயங்களை மட்டும் சொன்னேன். நீங்க நேரடியாகவே பிரகாஷ் அவருடைய குடும்பம், அவருடைய சகோதரி ரேவதி, அம்மா சங்கீதா எல்லார்ட்டையும் பேசியிருக்கீங்க. இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்காக சொல்லுங்க. பிரகாஷ் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு கிராஜுவேட். அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு ஒரு 2-வீலர்ல அம்மா தங்கச்சியோட ஷாப்பிங் கொஞ்ச தூரம் தான் வந்து வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ட்ரிபிள்ஸ் போனதில் திரும்ப ஷாப்பிங் முடிச்சு திரும்ப வரும்போது போக்குவரத்து காவல்துறையை வந்து அங்கே செக்கிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை கவனிக்காமல் தங்க தங்கச்சி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, நான் வேர்க்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் போயிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து காவல்துறை வந்து அவங்கள பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி வந்து ஏன் போட்டு வந்து அதிகாரிகள் வந்து ஒரு தவறு செஞ்சிருந்தா அதுக்கு உரிய தண்டனையை வந்து அங்கே வழங்காம இல்லை ஒரு அபராதமோ பெனால்ட்டியோ ஏதாச்சும் போட்டு விட்டுருக்கலாம். ஆனால் அவங்க அதிகாரத்திமுறையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே மொபைல் ஃபோனை எடுத்து வந்து அவங்க தங்கச்சி, அம்மா, பிரகாஷ் அப்படின்னு எல்லாரையும் படம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு பெண்ணை வந்து ஏன் படம் பிடிக்கணும்னு சொல்லி பிரகாஷ் கேட்டதுக்கு அவர் வந்து தகாத வார்த்தை இவரை வந்து அடிக்க பெல்ட்டை கழட்டி வந்து அடிக்க பார்க்குறாங்க. பல பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் உதவிக்கும் போல. அவங்க தங்கச்சி வந்து இப்போ வந்து பெயிலில் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. தவிர அந்த வழக்குக்காக எந்த அதிகாரியுமே வந்து சஸ்பெண்ட் செய்யப்படலை. இல்லை அதை கண்டிச்சு கூட எந்த காவல்துறை வந்து அதிகாரியோ இல்லை மேல் அமைச்சர்களோ யாருமே வந்து கண்டிச்சு பேசாமல் இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய நிகழ்வாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து சென்னை நகரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலச்சேரியில் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து தீக்குளிக்கிறாரு. ஏன்னா அவமானப்படுத்தப்பட்டு காவல்துறை அதிகாரம் அவமானப்படுத்தப்பட்டு தீக்குளிக்கிறாரு. ஸோ டாக்குமெண்ட் சரியாக இருந்து எல்லாமே இருந்தால் கூட அவங்க அப்ரோச், ஆட்டிடியூட், ஒரு சாதாரண மக்கள்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுற விதங்கள் வந்து காவல்துறை அதிகாரிகள் கிட்ட முன்ன ஒரு காலம் வரைக்கும் வந்து நீங்கள் மக்கள் அமைப்பாக ஒரு கோரமான முகத்தை சந்திக்கிற ஒரு சூழல் வரும். ஆனால் இந்த காலத்தில் வந்து சும்மா ரோட்ல போனா கூட வந்து நீங்க என்ன மாதிரி வந்து ஒரு கண்டிஷனை வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேட்டுக்கான எல்லா அம்சங்களும் வந்து ஒரு பொருந்திய ஒரு சமூகமாகவும் சமூக அமைப்பாகவும் வந்து காவல்துறை வந்து தமிழ்நாட்டை வந்து மாத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. இன்னொரு சம்பவம் நம்ம நினைவுல இருந்து இன்னும் மாறாம இருக்கு. மார்ச் மாசம் 7ஆம் தேதி இரவு உஷாங்கிற ஒரு கற்பிணி பெண் அவருடைய கணவரோட பைக்ல போகும்போது திருநாவுக்கரசுங்கிற ஒரு போக்குவரத்து காவலர் எட்டி உதைச்சு அவங்க மரணம் அடைகிற சம்பவம், அந்த சம்பவம் பத்தின அதுல என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற விஷயம். எத்தனைக்கும் அந்த சம்பவம் நடந்து அந்த இரவே வந்து ஒரு 3000-4000 மக்கள் வந்து
அவங்களே ஒரு தன்னெழுச்சியாக கூடி வந்து போராட்டம் பண்ணி நியாயம் கேட்டு வந்து உடனே கைது செய்யணும், அந்த அதிகாரி கைது செய்யணும், அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க ஆதரவாக போன மக்கள் அமைப்புகளையும் வந்து அங்கே போக விடாமல் தடுத்து கூடிய மக்களையும் இரவோட இரவாக வந்து விரட்டி அடித்து ஸ்பெஷல் ஸ்குவாடெல்லாம் இறக்கி ரத்தி சார்ஜ் பண்ணி வந்து விரட்டி அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமும் ஒரு ஒரு மாதம் கடந்தும் வந்து அந்த வழக்குலையும் எந்த ஒரு சஸ்பென்ஷனோ இல்லை ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனோ வந்து காவல்துறை அதிகார வட்டங்களுக்குள்ளேயே கூட எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பொதுவான போக்காகவே அது மாறிடுச்சு. அதே மாதிரி அவங்க போடக்கூடிய வழக்குகளும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்குகளாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து நாங்கள் ஒரு குரல் எழுப்பும்போது எங்கள் மேலே வந்து நாங்கள் ஆயுதங்கள் ஏந்தி வந்தோம், காவல்துறை நிலையத்தை வந்து தகர்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து வழக்கை போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து கூடியது வந்து அவங்க என்ன பார்த்தீங்க, சாதாரண ஒரு 20 பசங்க அவ்வளோதான். அவங்க கையில் எங்கே ஆயுதங்கள் இருந்துச்சு, அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கா, எங்கள் கையில் வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது, அதை காட்டினா கூட வந்து உயர்நீதிமன்றத்துலையும் இல்லை எந்த நீதிமன்றத்துலையும் வந்து ஒரு நியாயமான விசாரணை போக்கே வந்து கடைபிடிக்காம தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு போலீஸ்க்கு போலீஸ் ஸ்டேட்டுக்கு ஆதரவாக மற்ற அரசு எந்திரங்களும் செயல்படுற மாதிரி தான் வந்து ஒரு ஒரு யோசனைகள் வந்து வருது எங்களுக்கு. அதாவது கடந்த ஒரு வருஷமா இந்த போக்கு அதிகமாக இருக்கும், அது வளர்மதிங்கிற ஒரு ஜேர்னலிசம் மாணவி குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாக இருக்கட்டும், மே 17 இயக்கத்துடைய திருமுருகன் காந்தி அடைக்கப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு நாள் கார்டூனிஸ்ட் பால ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டதா, இந்த போக்கு அதாவது இந்த அரசால் மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியல, மக்களிடம் எதிர்ப்பு குரல் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இப்படியான நடவடிக்கைகள் நடக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்ல இவங்களை கட்டுப்படுத்துகிற அந்த தார்மீக பலத்தை அரசாங்கம் இழந்து விட்டது அதனால இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஒரு ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அரசுக்கு வந்து இல்லாத அரசுக்கு வந்து ஒரு பினாமி அரசுக்கு வந்து கண்டிப்பாக அச்சுறுத்தலாக இருக்கிற அமைப்புகள் இல்லை மக்கள் இயக்கங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான். ஆனால் அதே நேரம் போலீஸ் கையில் உச்சபட்சமான அதிகாரம் வந்து குவிஞ்சிட்டே போகிறதும், ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து கைது செய்யும் போது கேட்குற ஒரு விஷயம் வந்து போலீஸ்க்கே எதிராக நீங்கள் பண்ணுவீங்களா, ஏன் பண்ணக்கூடாது, ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து நம்ம நீதிமன்றத்துக்கு எதிராக பண்ணுறோம், இல்லை இராணுவ ஆட்சி இருக்கிற இடத்துல அதுக்கு எதிராக பண்ணுறோம், இல்லை இராணுவ அதிகாரம் வந்து எல்லையை மீறி போகும்போது இப்போ அஃப்ஸ்பா அந்த மாதிரி சட்டங்கள்லாம் போடும்போது அங்கே அதுக்கு எதிராகவும் பண்ணுறாங்க. நீதிமன்றத்தை கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற போது காவல்துறை மட்டும் என்ன, எல்லா சட்ட வழக்குகளுக்கும் அப்பாற்பட்ட சட்ட நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கே அப்பாற்பட்ட ஒரு ஒரு அமைப்பாக வந்து மாறிடுமா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படி அவங்க வந்து கண்டிஷன் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் வந்து உச்சபட்ச அதிகாரமாக வந்து அரசு அரசாங்கம் இல்லை உயர்நீதிமன்றம் இதெல்லாம் தாண்டி வந்து அங்கே போயிட்டுருக்கு குவிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நேரடியாக வந்து மக்கள் வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் சந்திச்சே இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது. இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகத்துக்கான மிக அழகான விளக்கமாக இருக்கிறது, மக்களை கண்டு அரசு பயப்பட வேண்டும், இல்லை அரசை கண்டு மக்கள் பயப்பட்டால் அது கொடுங்கோல் ஆட்சி அது ஜனநாயகம் இல்லைங்கிறத இன்னைக்கு வரைக்கும் மிகச்சிறந்த விளக்கமாக ஜனநாயகத்தை பற்றி இருக்கு. அந்த ஜனநாயகத்துடைய ஒரு சீரழிவோட ஒரு பக்கமாக இந்த காவல்துறையுடைய ராஜகம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தியாகராய நகரில் போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு தேவிங்கிற ஒரு திருநங்கை பாண்டிபஜார் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தீக்குளிச்சு இறந்து போன ஒரு சம்பவம் நடக்குது. அதுலேயாவது குறைந்தபட்சம் ஒரு நடவடிக்கை இருந்தது, உடனடியாக என்ன பண்ணாங்க, அதுக்கு பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிளையும் இன்னொரு போலீஸாரையும் உடனடியாக அந்த இடத்துலேருந்து இடமாற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் தியாகராயனில் நடந்த இந்த பிரகாஷுடைய சம்பவத்தில் எஸ்ஐ சுரேஷ் இன்னொருத்தர் ஜெயராமன் இந்த ரெண்டு பேரும் அந்த வீடியோலேயே வர்றாங்க, அது அத்துமீறல் என்பது அப்பட்டமா தெரியுது, வீடியோ ஆதாரம் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அவங்க மேல இன்னைக்கு வரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை. இப்போ இந்த அரசு இது இந்த விஷயத்தை ஊக்கப்படுத்துகிறதா ஆதரிக்கிறதா போன்ற கேள்விகள்லாம் வருது, இந்த மாதிரியான அராஜக போக்கை அரசாங்கம் ஆதரிக்கிறதா? சில நிவாரணங்களை வந்து நம்ம தேடிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்குது. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அது தேசிய அளவிலையும் சரி இல்லை தமிழ்நாட்டு அளவிலையும் சரி
பல்லு பிடுங்கப்பட்ட ஒரு புலியா தான் இருக்கு அப்படிங்கறத உயர் நீதிமன்றத்திலயும் சரி, உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியா இருந்த இப்போ தேசிய மனிதவர் ஆணையத்தோட சேர்பர்சனா இருக்க கூட தத்தா வந்து சொல்லியிருக்காரு. தத்தாவோட வார்த்தைகளை வந்து எந்த அதிகாரமும் அற்ற ஒரு அமைப்பா வந்து வேணும்னே அதை மாத்துறாங்க அப்படிங்கற திட்டமிட்டு மாத்துறாங்க அப்படிங்கறது வந்து தெளிவா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து விசாரிச்சு ரொம்ப முயற்சிகள் போட்டு விசாரிச்சு ஒரு வழக்கை வந்து ஒரு ஜியோ வரைக்கும் கொண்டு போறாங்க, ஒரு அசம்பிளியில வச்சு இதை விவாதிச்சு ஜியோ கொண்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அதுக்கப்புறம் வந்து அது மேல எந்த ஃபாலோ அப்பும் இருக்கிறது இல்லை. அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டை கூட வந்து டேபிள் பண்ணணுமா கூடாதா அந்த அதிகாரம் கூட கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதை வந்து கம்பல்சரியா மண்டேட்டரியா டேபிள் பண்ணி பொதுவரியில வச்சு அதை பத்தி ஒரு விவாதம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு கம்பல்ஷன் கூட வந்து கவர்மெண்ட்டுக்கு இல்லாம தான் இருக்கு. அதனால வந்து இப்போதைக்கு இந்த அமைப்புகளுக்குள்ள என்ன மாதிரி வழிகள் தேட முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இரோட் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது அதுவுமே நம்ம கவனத்துக்குரிய விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் மனித உரிமைகள் பலம் இல்லாம சக்தி இல்லாம அதிகாரம் இல்லாம இருக்க சமூக ரீதியான கீழ் மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த பிரகாஷ் மாதிரி, அவங்க அம்மா சங்கீதா மாதிரி, சகோதரி ரேவதி மாதிரியானவங்க ஒரு எளிய இலக்க மாறுகிறாங்களோ காவல்துறைக்கு, அவங்க இந்த விஷயத்த இவங்க இன்னொரு வசதி படைத்தவர்களுக்கோ பணக்காரங்களுக்கோ செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. அவங்க நேர கமிஷனருக்கு பேசிடுவாங்களோ இல்ல காவல்துறை உயர் அதிகாரிக்கு பேசிடுவாங்களோ தங்களுடைய வேலைக்கு ஆபத்து வருமோன்னு யோசிக்கிற அதே நேரத்துல இந்த சாதாரண மக்களை ஈஸியா தங்களுடைய அராஜகத்துல அவங்களுடைய கையை முறிக்கிற அளவுக்கு துணிகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாருங்க? கண்டிப்பா, இப்போ சல்மான் கான் வழக்கில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான்னு செய்தி வந்துச்சு, அடுத்த நாள் பார்த்தா வெயிலில் வந்துட்டார் வெளியே. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு சம்பந்தமே இல்லாமல் இல்லை பொய் வழக்காக சந்திக்கிற பல உழைக்கும் மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் சட்ட பாதுகாப்புமே இருக்கிற பாதுகாப்புகளும் வந்து பேப்பரில் ஒன்று இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்துலையுமே இல்லை ஒரு அதிகார எல்லைகள் கூட வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தா ரொம்ப ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜரலாக வந்து எந்த அணுகுமுறைகளும் இல்லை அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்குற விஷயமா இருக்குது. இது வந்து லாயர்ஸும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய தடையாக வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக யார் மாறுறாங்க அப்படின்னா இப்போ ஜல்லிக்கட்டு நேரத்தை நம்ம பார்த்தோம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சு அந்த காலை விடிய காலையில் வந்து அங்கே வந்து அப்புறப்படுத்த பார்க்குறாங்க மெரினா பீச்லேருந்து. அங்கேருந்து ரொம்ப வன்முறையோட கலைக்கப்பட்ட துரத்தி அடித்து விரட்டப்பட்ட மக்கள்லாம் வந்து ஓடி வந்து அங்கே இருக்கிற பகுதிகளில் வந்து தஞ்சம் அடையும் போது அவங்கள வீட்டு புகுந்து அங்கே பாதுகாப்பு கொடுக்க நினைச்ச மீனவ மக்களை வந்து தாக்குறாங்க. சரி, அந்த ஏரியாவில்தான் வந்து இந்த மாதிரி ஒரு கர்ஃபியூ இம்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு ஒரு 2-3 வாரத்துக்கு வந்து சென்னையில் நொச்சிக்குப்பம் தொடங்கி ECRல கடைசி எல்லையாக இருக்கிற கிராமம் வரைக்கும் பல ஊர்களில் கடற்கரை அங்கிருந்து கால் பண்ணுவாங்க, நீங்கள் நாங்கள் பெயில் எடுக்கணும் வர முடியுமான்னு கேட்பாங்க. மிட் நைட் கால் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது கூட தெரியாது. ஏன்னா போனாலும் திரும்ப நீதிமன்றத்துக்கு போய் தான் வந்து பெயில் பண்ண முடியும். நீதிமன்றமும் வந்து நாங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி வந்து போய் வழக்காக அபத்தமாக தெரியுது, இதை குவாஷ் பண்ண முடியாது கேட்கும்போது அதை குவாஷ் பண்ணுறதுக்கு வந்து நீதிமன்றமும் முன் வர்றதில்லை. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுலேருந்து நம்ம வெளிப்படையாக அதுவும் கேமரா வச்சுட்டு எல்லாமே கேப்சர் பண்ண வீடியோஸாக எக்கச்சக்கமாக இருந்துச்சு. போலீஸே வந்து போய் தீப்பத்தை வச்சு வந்து ஒரு ஆட்டோ எரிக்கிறாங்க, பழைய வந்து வேற யாரும் வர போடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடை இறக்கி வந்து அவங்க கையில் ஆயுதங்கள் கற்கள்லாம் கொடுத்து அடிக்க வச்சு பெண்களை வந்து ரொம்ப பலவந்தமாக தாக்கி எல்லாமே பண்ணி கூட அது குறிப்பாக வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட் காலனிஸ் இந்த மாதிரி உழைக்கும் மக்கள் வாழும் பகுதிகளை வந்து புகுந்து ஒரு வாரம் வாரம் வந்து பண்ணிட்டு இருந்த அட்டுழியங்கள்லாம் வந்து வெளியே வந்து அம்பலப்படுத்துறதுக்கும் யாரும் முன் வரலை. தட்டி கேட்கவும் வந்து எந்த அரசு இயந்திரமும் வந்து செயல்படலை அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி சாஃப்ட் டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுவும் ஒரு மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி லிமிட்குள்ளே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் தான். அங்கே காய்கறி விற்கிறவங்க, பஸ் டிப்போக்குள்ளே வந்து வேலை செய்கிறவங்க, இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்க. 2006 வந்து இதே மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனில் அருண்குமார்னு ஒரு பெயிண்டரை வந்து கைது செஞ்சு கஸ்டடியில் வச்சு அவர் மேலே எந்த வழக்கும் வந்து நிரூபிக்க முடியாமல் போகுது.
ஆனா அந்த அந்த ஒரு இரவு வந்து அவர் எல்லா கைவிரல்களையும் வந்து கட்டி வச்சு ரத்த ஓட்டத்தை நிறுத்தி ஆம்புடேஷன் வந்து கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு எல்லா விரல்களும் போயிடுச்சு. கிட்னி ஃபெயிலருக்கும் வந்து கொண்டு போய் வந்து விட்டுருக்காங்க தேர்ட் டிகிரி டார்ச்சர் வழியாக. இந்த மாதிரி டார்ச்சர்லாம் வந்து பல இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் வழியாக நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம். ஜெனிவா கன்வென்ஷன் பேன் பண்ணியிருக்கு. அதை வந்து குற்ற செயலாக வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளேயும் குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையோட அதிகாரத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி வந்து ஒரு எந்த கேள்விக்கு யாருமே இல்லாமல் வந்து தேர்ட் டிகிரி டார்ச்சர் வந்து பண்ணிட்டு 6 வருஷம் கடந்து வந்து அந்த எந்த நியாயமும் கிடைக்காம ஒரு அப்பாவி ஒரு மனிதன் வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் சித்திரவதை செய்யும் அதுக்கு வீடியோ ஆதாரங்களும் தண்டனைகளாக தப்பிக்கக்கூடிய செல்வாக்கு படைத்த அதிகாரின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதே இந்த காவல்துறையில கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த விதமான சித்திரவதைகளோ தங்களுடைய பந்தோபஸ்து வேலையை மட்டும் வெயிலையும் மழையிலையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க அவங்க பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி பல தற்கொலை சம்பவங்கள் நடக்குது. குறிப்பா பெண் காவலர்களுக்கு அந்த மாதிரியான டார்ச்சர் இருக்கு. இந்த டார்ச்சர் இந்த அதிகாரிகளுடைய இந்த டார்ச்சர் பண்ணுற மனோபாவமும் இந்த கீழ்நிலையில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஆண் காவலர்களுக்கு உருவாக்க வந்து கீழ்மட்டத்துலேருந்து வந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணப்போ வந்து சிஆர்பிஎஃப் கொண்டு வந்து ஸ்ட்ரைக்கை பிரேக் பண்ணது, இந்த மாதிரி அவங்களே வந்து சிஆர்பிஎஃப் வச்சு தாக்குனது, இப்படி பல இதுக்கான பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. சங்கம் அமைக்கணும், குறிப்பாக 8 மணி நேரம் வேலையை வந்து உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு வந்து டியூட்டி அப்படிங்கிறது வந்து வீட்லேயும் ஒர்க் ஸ்பேஸ்லேயும் வந்து ஒரு எல்லையே இல்லாமல் வந்து எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. எந்த நேரத்து வேணால் வரணும் அப்படிங்கிறத ஷிஃப்ட்டை முறை சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய கோரிக்கைலாம் வச்சுருக்கோம். அதுக்கும் வந்து ஆதரவு கொடுத்து அவங்க பக்கமாக நின்றது வந்து இந்த மாதிரி அமைப்பை சேர்ந்த வந்து மக்கள் தான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோரிக்கை காவல்துறை வந்து சங்கம் வேணும் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கமோ இல்லை அமைச்சர்களோ யாரும் வந்து ஆதரவு கொடுக்கறதில்ல. அதுக்கு ஆதரவு கொடுக்கறது என்னமோ இந்த மாதிரி மக்கள் அமைப்புகள் தான். ஆனால் நம்மளே வந்து எதிரியாக பார்க்கறது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் உங்கள் பக்கம் நிற்கிறோம் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து எங்களையும் எதிரியாக பார்க்குறீங்க, விரோதியாக ஏன் பார்க்குறீங்க அப்படிங்க என்னோட கேள்வியாகவும் இருக்காங்க அவங்களுக்கு. இல்லை இந்த அத்துமீறல்கள் பெரும்பாலும் நீங்கள் ரேங்க் அவங்க தான் இந்த பெரும்பாலும் ஒரு லஞ்சத்தை பெற்றுட்டோ அல்லது ஒரு ஒரு அத்துமீறி அராஜகமாக ஒரு தாக்குதல் சம்பவங்கள்லையோ ஈடுபடக்கூடியவங்கள பெரும்பாலும் இருக்கிறாங்க. எந்த சம்பவம் ஒரு உதாரணம், பிரகாஷ் தாக்குதல் சம்பவம் ஒரு உதாரணம், அதே போல உஷாவுடைய மரணத்துக்கு காரணமாக அந்த அவருடைய மட்டம் உயர்மட்டத்துக்கு போயிருந்தாலும் அங்கே ரொம்ப ஊழல்மயமாயிடுறாங்க, லஞ்ச வழிக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி நம்ம ஒரு தீவிரமாக நம்ம ஒரு ஆய்வோ அல்லது வழக்குரைஞர்கள் மத்தியில் இது பற்றின ஒரு பேசுபொருளாக என்ன விஷயமாகவோ மாறி இருக்கா? குறைந்தபட்சம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி நிறையவே வந்து தீர்ப்புகளாக வந்திருக்கு. எப்படி பிரிசன் ரிஃபார்ம் வந்து ஒரு சிறைச்சாலைகளுக்குள்ளே வந்து ரிஃபார்ம் தேவையாக வந்து ஒரு காலகட்டத்தில் பெரும் கோரிக்கையாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் போலீஸ் ரிஃபார்ம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம கோரிக்கையாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. நான் சிவில் லிபர்ட்டிஸோட முக்கியமான அம்சம் வந்து காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இருக்கிற உறவு தான். அந்த உறவு வந்து எப்போது வந்து ரொம்ப அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ரிஃபார்ம்னு சொல்லும் போது கண்டிப்பா அது ஒரு ஒரு பிற்போக்கான ஒரு ஆணாதிக்கமான இல்ல ஒரு ஃபியூடலான சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இன்னுமே காவல்துறைக்கும் நீடித்துட்டே வருது. அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து வீட்டு வேலையை செஞ்சு கொடுக்கறது இல்லை, தேவையில்லாத வேலைகள்லாம் அவருக்கு டியூட்டிக்கு அப்பாற்பட்ட ஒரு அந்த காலத்தில் ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து எப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதர் வந்து செய்வாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்ய வைக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயும் இருக்குது.
ஜுடிஷியரி குழுமே நிறைய மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நீதிபதி வந்து ஒரு கூப்பிட்டு வந்து கிளார்க்கை வந்து வீட்டு வேலை வாங்குறாரு அப்படிங்கிறது, இல்லை தொந்தரவு கொடுத்து பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு அப்படிங்கிறத கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு டெமோக்ரட்டைஸ் ஆகணும், ஒரு மாடர்ன் சமூகத்துக்கான ஒரு எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் மாற வேண்டிய, அதுக்குள்ளே ஜனநாயக போக்குகளை வந்து கடைபிடிக்கிற மாதிரியும் வந்து சில கோரிக்கைகள்லாம் தேவை அப்படிங்கிறது. டிபார்ட்மெண்ட்குள்ளே இருந்தும் வரணும், வெளியே இருந்து நமக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய சக்திகளும் வந்து இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இந்த காலத்தின் தேவையாக நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த ஓராண்டில் இந்த மனித உரிமைகள் என்பவை தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு சீரழிவுக்கு உள்ளான நிலையில் பியூசிஎல் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் மக்கள் சிவில் உரிமைகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு உரிமை மீட்பு குழுன்னு மாவட்ட வாரி அமைச்சு சின்ன சின்ன ஒரு வழக்குரைஞர்களுடைய குழுமத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி. அது சம்மந்தமாக கூட இங்கே அது அவர்களுடைய வழக்குரைஞர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது மாதிரியான ஒரு மக்களுடைய அரசியல் சாசன தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை காப்பதற்கான ஒரு வழக்குரைஞர்களுடைய குழுமத்தை தமிழ்நாட்டு அளவில் உருவாக்குறதுக்கான ஒரு தேவை எழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக எழுந்திருக்கு. இதுக்கு உதாரணமாக ஒவ்வொரு மாநிலமாக பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் வந்து எப்போ ஒரு எமர்ஜென்சி பீரியடுக்கு ஒட்டிய சில மோசமான நிகழ்வுகள் ஒடுக்குமுறைகள் அடுக்குமுறைகள்லாம் வந்து அதிகமாகுதோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ப வந்து ஒரு நெட்வொர்க் வந்து கண்டிப்பாக உருவாகியிருக்கு. அதை நம்ம குஜராத்தில் பார்த்துருக்கோம், அங்கே வந்து குஜராத் கலவரங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்பம் வந்து உருவாச்சு. அதே மாதிரி மத்திய இந்தியாவில் வந்து குறிப்பாக அந்த ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து எங்கள் காவல்துறை வந்து எந்த வரம்புக்கும் வந்து நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஒரு போலீஸ் ராஜ் தான் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அங்கே இருக்கிற மக்களையே வந்து ஆயுதங்கள் கொடுத்து நீங்கள் வந்து தாக்குங்க போயிட்டு அப்படின்னு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மிலிஷியாவாக மாற்றக்கூடிய போக்குகள்லாம் இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப எளிய ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து ஆதரவாக பேசக்கூடிய லீகல் எய்ட் குரூப்ஸ் வந்து கண்டிப்பாக உருவாக தான் செய்யுது. அதே மாதிரி இந்த லீகல் எய்ட் செல் அப்படிங்கிறது கூட நம்ம நீதிமன்றங்களுக்குள்ள வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு இல்லிட்ரேட்டான இல்லை சட்ட படிப்பு அறிவு இல்லாத மக்களுக்கு அதை பற்றி ஒரு ப்ரொசீஜரலாக வந்து நம்ம நிறைய ஒரு பழக்கம் இல்லாத மக்களுக்கு வந்து உதவி செய்யணும், இலவசமாக செய்யணும், விரைவாக வந்து நீதி வந்து அவங்களுக்கு வந்து இட்டு தரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையை வந்து ஒரு உரிமையாக வந்து அதிகரித்து தான் இது உருவாக்குனாங்க. ஆனால் அந்த லீகல் எய்ட் செல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேன் பவர் இல்லை, அண்டர் ஸ்டாஃப்டாக இருக்காங்க, ரிசோர்ஸஸ் இல்லை, பணமும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். கிரிமினல் லாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டிவ் டிஃபென்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஹையர் பண்ண முடியும், அதெல்லாம் ஹையர் பண்ணாதான் வந்து உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாற்றங்கள்லாம் கூட கவர்மெண்ட்டோட ஒரு எஃபிஷியன்சி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்எஃபிஷியண்டாக கான்ஸ்டியூஷன் ரைட்ஸையும் உங்களோட ஜூரிஸ்புடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு முற்போக்காக நியாயமாக வந்து கடைபிடிக்காமல் இருக்கும்போது தான் ஒரு ப்ரைவேட் டிஃபென்ஸ்க்கான தேவையை உருவாகுது. அந்த மாதிரி தான் ஒரு லீகல் நெட்ஒர்க்கும் கூட கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கான எல்லா இங்கே வந்து தேவைகளும் இருக்குது, அதுக்கு முயற்சிகளும் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நான் அங்கே சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமா, நீங்க ஒரு பெரிய ஒரு பிரகாஷுடைய மீது நடந்த தாக்குதல் என்பது ஒரு தமிழ்நாட்டுடைய மனித உரிமைகள் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அதிர்ச்சியையும், அதே நேரத்துல ஓ இதுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கலையா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டையும் ஒரு ஆதங்கத்தையும் எழுப்பின நேரத்துல உங்களுடைய அமைப்பு மற்ற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு வலுவான ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கீங்க. காவல்துறை உங்களுடைய அமைப்பினரை கைது செய்தாலும் கூட இன்றைக்கு நீதிமன்றம் பிணையை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது ஒரு நம்பிக்கையான ஒரு எதிர்ப்பை ஒரு போராட்டத்தை நீங்கள் முன்னணி நடத்திருக்கீங்க. இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நேரம் செலவிட்டு மனித உரிமைக்காக பேசியதற்கு நன்றி. வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஊடகங்கள் என்பவை அரசாங்கங்களை தொழில்களை மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக மாற்றுகிறவை. சுதந்திரமான ஊடகங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய திருநாட்டுக்கு அவசியப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவையை உணர்ந்துதான் இப்போது .com கடந்த 30 மாதங்களுக்கு மேலாக உங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகம், அறம் செறிந்த தமிழ் சமூகம் என்கிற லட்சிய பாதையில் பயணம் செய்கிற இப்போது .com உடைய இதழாளர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக
நாம் அவ்வப்போது உங்களிடம் உதவிகளை கோரி வருகிறோம். ஒவ்வொரு செய்திகளை நீங்கள் படித்த பிறகும் அதற்கு கீழே இந்த சுந்தரமான ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இருக்கும். அதே போல இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அல்லது விளக்கத்திலும் கூட ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை அழுத்தினீர்கள் என்றால் 5 ரூபாய், 50 ரூபாய் அல்லது 500 ரூபாய் எங்களுக்கு நிதி உதவி அளிப்பதற்கான பட்டன்கள் இருக்கும். அதை பயன்படுத்தி இப்போது .com-ஐ ஆதரியுங்கள். சுதந்திரமான ஊடகவியல் மூலமாக வலுவான தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்புவோம். நன்றி.